கிளிநொச்சி தமிழ்ச்சோலை வித்தியாலயம் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயம் என்ற பெயரில் இயங்கி வருவது தொடர்பில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியது. எனினும் இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் பாடசாலையின் பெயர் மாற்றத்தில் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என வலியுறுத்தினார். கரு சிவஞானம் ஸ்ரீதரன் மந்திரிதுமா விசின் அசண்டது பிரச்சனையிட பிரித்துரு மெசேய் கிளிநொச்சி தமிழ்ச்சோலை வித்தியாலயம் தற்போது கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது. பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு அமைய, வலைக்கல்வி பணிப்பாளரின் பரிந்துரைக்கு அமைய அந்த விடயம் குறித்த குழு கல்வி அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன் பெயர் மாற்றம் இடம்பெற்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அமைய பாடசாலையின் நிறுவனர் விடயத்தில் ஒரு முறைமை காணப்படுகின்றது. வலைக்கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி பணிப்பாளரின் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் அவசியம். மேலும் அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளின் பின்னர் மாகாண கல்வி அமைச்சின் அனுமதியுடன் பாடசாலையின் பெயரை அல்லது தரத்தை மாற்ற முடியும். இதுவே சட்ட ரீதியான நடைமுறை. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கேள்வி நேரத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கிளிநொச்சி தமிழ்ச்சோலை வித்தியாலயம் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயம் என்ற பெயரில் இயங்கி வருவது தொடர்பில் கேள்வி எழுப்பினார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னிச்சையாக செயற்பட்டு தன்னுடைய புகைப்படத்தை பாடசாலையில் தொங்கவிட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே, நான் இங்கே குறிப்பிட்ட நீங்கள் தந்த விடயங்களின்படி இந்த பாடசாலை 2007 தமிழ்ச்சோலை வித்தியாலயம் என்கின்ற அழகான தமிழ் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. போரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உட்பட பலர் அங்கு கல்வி கற்று காப்போத்த சாதாரண தரம் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைகளில் அவர்கள் சித்தி பெற்றிருந்தார்கள். 2010 பின்னர் அங்கே ஒரு காற்றாட்சியை வைத்திருந்த ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பாடசாலையினுடைய பெயரை மாற்றி தன்னை ஒரு நிறுவனராக அந்த பாடசாலைக்கு மாற்றம் செய்து தன்னுடைய படத்தையும் அங்கே பெரிதாக்கி அங்கே தொங்க விட்டிருக்கிறார். இது சரியானதா என்பதை நான் உங்களிடம் கேட்கிறேன். இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பெயர் மாற்றம் சட்ட ரீதியாக இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். எனினும் இதன் போது கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய புகைப்படத்தை பாடசாலையில் தொங்கப்பட்டுள்ளதோடு தன்னை பாடசாலையின் நிறுவனர் என கூறிக்கொள்வது சரியா என கேள்வி எழுப்பினார். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் இப்பொழுது அதன் பாடசாலையினுடைய கல்வி தரத்திலேயோ அல்லது செயல்பாடுகளிலேயோ சந்தேகம் தெரிவிக்கவில்லை. இது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய அவரை ஸ்தாபகர் என்ற பெயரோடு அவருடைய படம் பெரிதாக்கப்பட்டு அந்த பாடசாலையிலே கொழுவப்பட்டிருக்கிறது. அது அவர் ஆரம்பிக்க 2007 நீங்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக இங்கே நீங்களே சொல்கிறீர்கள். தமிழ்ச்சோலை வித்தியாலயம் என்பது பாடசாலைக்கு பெயர். ஆனால் 2011 தான் தான் அந்த பாடசாலையினுடைய ஸ்தாபகர் என்பது போல அவர் தன்னுடைய படத்தை அங்கே பெரிதாக்கி கொழுவி அந்த பாடசாலை அதிபருடைய உறுதுணையோடு செய்வது இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதா, அது சரியானதா என்பதைத்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். எனினும் இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் பாடசாலையின் பெயர் மாற்றம் சரியான நடைமுறையின் கீழே இடம்பெற்றுள்ளதாக மீண்டும் குறிப்பிட்டார். எனினும் மீண்டும் கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் இந்த பாடசாலை 2007 உருவாக்கப்பட்டதாக நீங்களே குறிப்பிடுகின்றீர்கள். எனினும் 2010 அதனை தான் உருவாக்கியது போல் காட்டிக்கொள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சிப்பதாக மீண்டும் சுட்டிக்காட்டினார். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் மீண்டும் உங்களிடம் கேட்பது, நான் நீங்கள் சொல்லுகின்ற பெறுபேறுகளிலேயோ அல்லது அவை வழங்கப்பட்ட விதத்திலேயோ பாடசாலையினுடைய பெயர் அங்கிருக்கின்ற பெற்றார் நலம்புரி சங்கத்தினுடைய சார்பாகவோ அதில் நான் கேள்விக்கு உட்படுத்தவில்லை. ஆனால் ஏற்கனவே 2007 தமிழ்ச்சோலை வித்தியாலயம் என்ற பாடசாலையை ஒருவர் தான் ஆரம்பித்ததாக 2010 பிறகு கிளிநொச்சி மண்ணிலே அரசியல் செய்ய வந்த ஒருவர் தன்னுடைய பெயரிலே அந்த பாடசாலையை மாற்றம் செய்வது நியாயமானதா, அது சரியானதா, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று நான் கேட்கிறேன். இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் இந்த பெயர் மாற்றமானது அதிகாரிகள் மட்டத்தில் படிப்படியான அனுமதியோடு இடம்பெற்றுள்ளது. அமைச்சின் தலையீடு எதுவும் இல்லை. அதனை விட அமைச்சுக்கு மிகப்பெரிய அதிகாரங்கள் எதுவும் இல்லை. இந்த தீர்மானமானது பெற்றோர் தரப்பிலிருந்து வந்தது. இதற்கமைய அதிகாரிகள் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எனினும் ஸ்ரீதரன் மீண்டும் அதே கேள்வியை எழுப்பினார். என்னால் இதற்கு தீர்மானம் மேற்கொள்ள முடியாது. பெற்றோரின் வேண்டுகோளுக்கு அமைய அதிகாரிகள் செயற்பட்டுள்ளார்கள். அமைச்சர் என்ற வகையில் எதுவும் செய்ய முடியாது என கல்வி அமைச்சர் பதிலளித்தார்.